சத்தமே இல்லாமல் இரவோடு இரவாக அதிர்ச்சி கொடுத்த சிம்பு பட நடிகை சென்னை அணிக்கு உரிமையாளரான சமந்தா மேலும் திருவனந்தபுரம் கிரிக்கெட் அணிக்கு உரிமையாளரான நடிகை கீர்த்தி சுரேஷ் விளையாட்டில் பூந்து விளையாட போகும் தமிழ் நடிகைகள் மீண்டும் த்ரிஷா ஹீரோ யார் தெரியுமா என்ன அதுக்குள்ள அமிதாப் பைஜுக்கு திருமணமா ரசிகர்கள் இதோட சேர்த்து உள்ள இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெலுங்கு திரையுலகம் மூலம் சினிமால நடிக்க துவங்கியவங்க தான் நடிகை மேகா ஆகாஷ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடிப்பில் வெளியான பேட்ட திரைப்படம் இவங்களுக்கு தமிழ் சினிமால ஒரு நல்ல ஒரு அறிமுகத்தை கொடுத்திருந்துச்சு அதுக்கு பிறகு சிம்புக்கு ஜோடியாக வந்தா ராஜாவா

நிச்சயதார்த்த புகைப்படங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல போட்டிருந்தாங்க அவங்க சோ நேற்று அதாவது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் வந்து ரொம்ப சிம்பிளாக நடந்திருப்பதாக சொல்லப்படுது சாய் விஷ்ணு அப்படின்ற ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து திருமணம் பண்ண போறாங்களா அத வந்து மை விஷ் கேம் ட்ரூ அப்படின்ற மாதிரி விஷ்க்கு விஐஎஸ் அப்படின்னு போட்டு அவருடைய பேரை போட்டு போட்டிருக்காங்க அதாவது இவங்களுடைய பல வருட காதலர் ராமிவர் சோ அவரை வந்து இப்ப கரம் பிடிக்கிற சந்தோஷத்துல வந்து அந்த புகைப்படங்களை அவங்க இப்ப இருக்காங்க சோ இதுக்கு வந்து நிறைய ரசிகர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க அதை தாண்டி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதோ இன்னும் தெரியல வந்து அவங்க வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து கமெண்ட்ஸ் வந்து டிசேபிள் பண்ணிருக்காங்க என்ன காரணம் எது காரணம் அப்படின்னு தெரியல பட் டிசேபிள் பண்ணிட்டு இந்த போஸ்ட வந்து போட்டிருக்காங்க சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் வந்து இதை ஷேர் பண்ணி வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க சோ ஷாக்கிங் அனௌன்ஸ்மெண்ட் சோ தொடர்ந்து இனிமே படங்கள்ல இவங்க நடிப்பாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல சோ பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன்னா இப்பதான் அவங்க பீக்ல எழும்ப ஆரம்பிச்சாங்க அதுக்கடையிலே திருமணம் அப்படின்னு போயிட்டாங்க சோ திருமணத்துக்கு பிறகு நடிப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் சோ இதை தாண்டி மேக ஆகாஷ் நடித்த திரைப்படங்களை உங்களை கவர்ந்த திரைப்படம் என்ன அப்படின்றது வந்து கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க தனுஷ் டைரக்ட் பண்ணி நடித்து சில வாரங்களுக்கு முன்பு வெளியான படம் தான் ராயன் இவர் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வெளியான இந்த படம் தனுஷுடைய ஐம்பதாவது படமாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு வெளியானதுல இருந்தே மக்களிடம் வந்து நல்ல வரவேற்பு பெற்ற படமாக இருந்துச்சு தனுஷ் கூட சேர்ந்து துஷாரா விஜயன் காளிதாஸ் ஜெயராம் சந்தீப் கிஷான் எஸ் ஜே சூர்யா செல்வராகவன் பிரகாஷ் அஷ்வரம் படம் நடிச்சிருந்தாங்க இதுவரை தனுஷ் நடித்து வெளியான படங்களே ராயன் படம் தான் அதிக வசூல் செய்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது சோ இந்த படம் வெளியான ஒரு வாரத்திலேயே நூத்தி பதினாறு கோடி ரூபாய் வசூலித்ததாக கூறப்பட்டிருந்துச்சு இதுவரை உலக அளவுல நூத்தி ஐம்பது கோடிக்கு மேல இந்த படம் வசூல் இருக்கான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் வெளியான படங்களே அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படின்னா அது ராயன் தான் அப்படின்னு சொல்லப்படுது அதுல முதலாவது இடத்துல இந்த படம் இருக்கு இந்த படம் வந்து இப்ப ஓடி தளங்களையும் வெளியாகி இருக்கு அமேசான் பிரைம் ஓடி தளத்துல இது இப்ப அவைலபிளா இருக்கு இந்த நிலையில இந்த படத்தின் தயாரிப்பாளரான கலாநிதி மாறன் வந்து இந்த படத்தினுடைய இயக்குனர் மற்றும் நடிகரான தனுஷ அழைத்து ராயன் படத்தின் வெற்றியை கொண்டாடும் விதமாக இரண்டு காசோலைகளை வந்து அன்பளிப்பாக கொடுத்திருக்காராம் அதாவது ஜெயிலர் படத்துக்காக ரஜினிக்கு ஒரு காசோலை தான் கொடுத்தாரு தனுஷுக்கு என்ன ரெண்டு அப்படின்னு கேட்கறது விளங்குது அதுக்கு அவங்களே விளக்க

காமெடி வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லப்படுது சோ ஃப்ரீ லவ் அப்படின்னு சொல்லி இதுக்கு டைட்டில் வச்சிருக்காங்களா இது வந்து டெபுடன் ஆனா அப்பாஸ் அப்படின்ற ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ இதுல வந்து யார் நடிக்க போறாங்க அப்படின்னா டிஜே மற்றும் மிர்னாலினி ரவி தான் பாத்தீங்கன்னா லீட் ரோல நடிக்க போறாங்களா சோ டிஜேக்கு ஜோடியாக மிர்னாலினி ரவி வந்து இதுல நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுல ஷூட்டிங் வந்து இப்ப மூலமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோனி லைவ்ல வந்து இந்த வெப் சீரிஸ் ஸ்ட்ரீம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே இதை வந்து முடிச்சுட்டு அடுத்த வருஷம் பிகினிங்ல வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது டிஜே வந்து முதன்முறையாக

தரத்துல அது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இவன் பாகம் ஒன்றே வந்து பதினா ஹாலிவுட் தரத்துல தான் இருக்கும் சோ பாகம் இரண்டு என்ன மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பாப்போம் சோ இந்த ஷெடியூல முடிச்சதுக்கு பிறகு செப்டம்பர் அஞ்சாம் தேதி தலக்கோணத்துல வந்து மிச்ச ஷூட்டிங்கை தொடங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ அதை பத்தின அப்டேட்ஸும் அடுத்தடுத்து வெளியாகும் பொழுது கண்டிப்பா வந்து எங்களுடைய சேனல வந்து அப்டேட் பண்றோம் தெலுங்கு சினிமாலே நம்பர் ஒன் நடிகையாக இருப்பவங்க தான் நடிகை நயன்தாரா தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு சொல்லி பிற மொழிகளையும் நடிச்சுட்டு வர்றாங்க லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தோடு ஒரு டாப் நடிகையாக வலம் வர்ற இவங்க இப்ப கைவசம் ஏகப்பட்ட படங்களை வச்சிருக்காங்க தற்போது கூட

பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒண்ணு இருக்கு அதாவது நயன்தாரா கடைசியாக யார் கூட நடிச்சாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க அதை சரி கட்டதான் இப்போ கவினுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லப்படுது அதன்படி பார்த்தோம் அப்படின்னா நயன்தாரா கடைசியாக ரஜினிகாந்த் கூடையும் ஷாருக் கான் கூடையும் ஜோடி சேர்ந்து நடிச்சிருந்தாங்க இவங்கள விட வயதுல எத்தனையோ வயது மூத்தவங்க அவங்க சோ அதனால இனிமேலும் இந்த மாதிரி வயதானவங்க கூட நடிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நயன்தாரா இந்த முடிவெடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ இப்ப கவினை தாண்டி அடுத்த எந்தெந்த நடிகர்கள் கூட இவங்க ஜோடி சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி போறது பார்ப்போம் அரசியல் தொடர்பு கொண்ட குடும்பத்திலிருந்து

இப்போ வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது வாரத்துல எழுபத்தி தியேட்டர்கள் அதிகப்படுத்தி முன்னூத்தி ஐம்பது தியேட்டர்கள்ல இந்த படம் இப்ப திரையிடப்பட்டு இருப்பதாக சொல்லப்படுது தாண்டி இன்னைக்கு ஆறு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இருந்தாலும் அதெல்லாம் கண்டுகொள்ளாம எழுபத்தி தியேட்டர்கள் எக்ஸ்ட்ராவா கொடுத்து முன்னூத்தி ஐம்பது தியேட்டர்கள்ல இது திரையிடப்பட்டிருக்கு அதை தாண்டி இப்ப தெலுங்குல கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த படம் டப் ஆகி ரிலீஸ் ஆகிருக்கு சோ ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனோட இந்த படம் வந்து தன்னுடைய ரன்னிங் முடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ டிமண்டி காலி பாகம் இரண்டு மற்றும் தங்க திரைப்படங்கள் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு திரைப்படத்துல உண்மையாகவே எது நல்ல திரைப்படம் அப்படின்றத வந்து கீழ கமெண்ட்ஸ்

பிஸ்கின் டைரக்ஷன்ல ஆண்டியா நடிப்பில் தயாராகியுள்ள படம் தான் பிசாசு பாகம் இரண்டு ரொம்பவே சஸ்பென்ஸ் நிறைந்த ஹாரர் படமாக உருவாகி இருக்கும் இந்த படம் படப்பிடிப்பு முடிந்து பல மாதங்களாக இன்னும் ரிலீஸ் ஆகாமலே இருக்கு சோ இதுக்கு நிறைய காரணம் சொல்லப்பட்டுச்சு அதாவது இந்த படத்துல வந்து நடிகை ஆண்டியா வந்து நிர்வாணமாக நடிச்சிருந்தாங்க சோ அதனால அந்த காட்சி வந்து தியேட்டர்ல திரையிடப்படணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிபிகேட் தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சென்சர் போர்ட் வந்து அறிவிச்சிருந்தாங்க சோ அதனால தயாரிப்படம் கொஞ்சம் பயந்து இருக்காரு சோ அதனால இந்த காட்சியை வந்து ரிமூவ் பண்ணிட்டு யூஏ எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி மிஷ்கின் கிட்ட கேட்க அதுக்கு பிறகு மிஷ்கின் வந்து அதுக்கு ஓகே சொல்லி இருந்தாரு மிஷ்கின் அதுக்கு ஓகே சொன்னது ரசிகர்களுக்கு காண்டாயிருச்சு சோ அது வந்து மிகப்பெரிய ட்ரால் மெட்டீரியலாக மாறி இருந்துச்சு சோ அதுக்கு பிறகு அந்த படத்தை பத்தின அறிவிப்புகள் எதுவுமே வெளியாகல சோ தயாரிப்பாளருக்கும் மிஷ்கினுக்கு ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு அதனால ரிலீஸ் ஆகாம இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு சோ அதனால இப்ப விஜய் சேதுபதிய வச்சு ட்ரெயின் அப்படின்ற படத்தை வந்து டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு மிஷ்கின் சோ இந்த நிலையில இந்த பிசாசு பாகம் இரண்டு படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சமீபத்திய பேட்டி ஒன்ல வந்து மிஷ்கின் கிட்டே கேள்வி ஒன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு மிஷ்கின் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா விரைவில் வந்து இந்த பிசாசு பாகம் இரண்டு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இருக்காரு அது மட்டும் இல்லாம தயாரிப்பாளர் வந்து ஒரு சின்ன பிரச்சனையில இருக்காரு தான் தாமதம் ஏற்படுது சோ முதலடி செய்த ஒருத்தருக்கு தெரியும் படத்தை எப்ப வெளியிடணும் அப்படின்றது சோ அதனால இந்த படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் விரைவில் ரிலீஸ் ஆகும் அதை தாண்டி ஆண்ட்ரியா வந்து இந்த படத்தை சிறப்பான நடிப்பை வழங்கியிருக்காங்க சோ இந்த படம் நிச்சயம் உங்கள் ஆன்மாவை தொடும் அப்படின்ற மாதிரி மிஷ்கின் வந்து சொல்லியிருக்காரு சோ மிஷ்கினுடைய பிசாசு பாகம் ஒன்று பார்த்து உங்களுக்கு புரியும் அந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லி அதாவது பே படத்தையே கொஞ்சம் டிஃபரெண்டா எடுத்திருப்பான் தலைவன் சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த பாகம் இரண்டும் கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல தான் இருக்கு சோ வந்து பாப்போம் பாகம் இரண்டா வந்து மிஷ்கினு என்ன மாதிரி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சோ விரேவில ரிலீஸ் ஆகப் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ இதனால ரசிகர்கள் வந்து ஈகரா இந்த பாகம் இரண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் எங்களை மாதிரி மிஷ்கினுடைய இந்த பிசாசு பாகம் இரண்டுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கருத்துக்களை கிண கமெண்ட்ஸ் வாயிலாக கற்றுவிச்சுக்கோங்க கிரிக்கெட்டையும் சினிமாவையும் பிரிக்கவே முடியாது பெரும்பாலான கிரிக்கெட் வீரர்கள் நடிகைகளை தான் திருமணம் செஞ்சுக்கிறாங்க நல்ல வரவேற்பு கிடைக்குது பல நடிகர்கள் அணியின் உரிமையாளர்களாகவும் இருக்காங்க கிரிக்கெட் வீரர்கள் படம் அந்த தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகையான கீர்த்தி சுரேஷும் இணைந்திருக்காங்களாம் அதாவது கேரளாவில நடைபெற இருக்க கேரளா லீக் கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் திருவனந்தபுரம் அணியின் இணை உரிமையாளராக இவங்க இப்ப மாறி இருக்காங்களா வரும் செப்டம்பர் மாதம் இந்த போட்டிகள் கேரளாவில நடைபெற இருக்கான் சோ ஆறு அணிகள் கலந்து கொள்ளும் முப்பது நாற்பத்தி மூன்று போட்டிகளுக்கான அட்டவணை விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ இந்த போட்டிகளுக்கான விளம்பர தூதராக மோகன்லால் இருக்கார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது சோ இதுல வந்து திருவனந்தபுர அணிக்கு கோ உரிமையாளராக வந்து நம்ம கீர்த்தி சுரேஷ் இருக்க போறாங்க சோ பொறுத்திருந்து பார்ப்போம் கீர்த்தி சுரேஷ் உரிமையாளராக இருக்க போற இந்த அணி என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி இதை தாண்டி இன்னொரு நடிகையும் வந்து இப்ப ஸ்போர்ட்ஸ் குள்ள இறங்கியிருக்காங்களா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சமந்தா தான் அதாவது சமந்தா உலக பிக்கில் பால் லீக்கின் சென்னை அணியின் உரிமையாளராக இப்போ நியமிக்கப்பட்டிருக்காங்களா அதாவது நடை விளையாட்டு மற்றும் கேமிங் அப்படின்ற ஒரு நிறுவனம் நடத்தும் ஒரு லீக் போட்டி தான் இந்த டபிள்யூ பி பி எல் எனப்படும் வேர்ல்ட் பிகில் பால் லீக் இந்த விளையாட்டு பிரபலம் அடைந்து வரும் நிலையில இனி நடக்கவிருக்கும் லீக் போட்டிகள் சென்னை அணியின் தலைவராக சமந்தா செயல்படுவார் மாதிரி இப்ப அறிவிச்சிருக்காங்க சமந்தா என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா இந்த பிகிள் பால் விளையாட்டு பற்றிய எனது உணர்வுகளை நான் இப்படித்தான் விவரிப்பேன் அதாவது இந்த விளையாட்டை நான் பார்த்ததுமே அது வந்து என்ன ரொம்பவே ஈர்த்திருச்சு வரவிருக்கும் உலக பிகில் பால் லீக்ல வந்து நமது சென்னை அணிக்கு உரிமையாளராக இருப்பதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் சோ இந்தியாவின் வளர்ந்து வரும் விளையாட்டு சுற்றுச்சூழலின் ஒரு பகுதியாக இருக்க நான் எப்போது விரும்புறேன் அப்படின்ற மாதிரி சமந்தா தெரிவிச்சிருக்காங்க அதை தாண்டி சமீபத்திய ஆண்டுகள்ல விளையாட்டுகள்ல பெண்களின் பங்கேற்பு வந்து ரொம்பவே கணிசமான அளவு அதிகரிச்சிருக்கு சோ பல வகை விளையாட்டுகளை கொண்ட நாடாக மாறுவதுல நமது நாடு பெரும் முன்னேற்றம் கண்டிருக்கு மேலும் இளம் பெண்களை விளையாட்டுல ஈடுபட ஊக்குவிப்பதே எனது குறிக்கோள் சோ இந்த முன்னெடுப்புல பங்கேற்கத்தான் நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் சோ கௌரவ் நடிகர் மற்றும் இணைந்து இந்த விளையாட்டில் பங்கேற்பதற்கு நான்

அரவிந்த் பிரபு கூறியிருக்காரு ஸோ இந்த பிக்கிள் பால் பெயரே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது ஸோ பொறுத்துறது பார்ப்போம் இந்த லீக் வந்து இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் என்ன மாதிரி பிரபலம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அது தாண்டி சமந்தா வந்து சென்னை அணியுடைய உரிமையாளராக இருக்க போகிறாங்க ஸோ இவங்களுடைய லக் சென்னை அணியை எந்த அளவுக்கு கொண்டு போக போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்துருந்து பார்ப்போம் விடாமுயற்சி படத்துடைய ஷூட் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஸோ ரெண்டு மூணு நாள் ஒரு பேட்ச் ஒர்க் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த படத்தோட ஒரு பாட ஷூட் மட்டும் இன்னும் பேலன்ஸ் இருக்கா ஸோ அந்த பாட ஷூட் எடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு டவுட் இருந்துச்சு இப்போ எடுக்க போகிறதாக தகவல் வெளியாகிருக்கு அதை தாண்டி அக்டோபர் அல்லது நவம்பர் இந்த படம் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதுக்கு முதல்ல வந்து இந்த சிங்கிள் அல்லது கிளிம்ஸ் வந்து கூடிய விரைவில் இன்னும் ரெண்டு மூன்று வாரத்துக்குள்ள வெளியாகும் அப்படின்ற மாதிரியும் அரசல் புரிசலாக ஒரு செய்தி ஒன்று வெளியாக அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அஜித் வந்து அடுத்ததாக மார்க் ஆண்டனி பட டைரக்டர் ஆதித் ரவிச்சந்திரன் டேரக்ஷன்ல குட் பேட் அக்லி அப்படின்னு ஒரு திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்துல ஷூட்டிங் வந்து ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு சோ ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு அஜித் வந்து இரண்டு படங்கள்ல அட் அ டைம்ல நடிச்சிருக்காரு சோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் உழைத்து வருவதாக அவருடைய

முக்கியமான இந்த திரைப்படம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ படம் வெளியாகட்டும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இந்த படம் அமைய போகுது அப்படின்னு சொல்லி பாராஞ்சி துறைய தங்கலா திரைப்படம் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் ஒரு அளவு நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு சோ இந்த படம் பற்றியும் வாழை படம் பத்தியும் நிறைய விஷயங்கள் வந்து ரஞ்சித் வந்து சமீபத்தை இன்டர்வியூஸ்ல வந்து பகிர்ந்துட்டு இருக்காரு அதுல அதிகமான விஷயங்கள் என்ன அப்படின்னா நான் எடுத்த படம் எப்படி மோசமாக இருந்தாலும் நீங்க அதை பார்க்கணும் நீங்க அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லணும் ஒருவேளை நீங்க அந்த படம் நல்லா இல்ல முக்கியா இருக்கு இந்த இடம் சொதப்பி இருக்கு அந்த இடம் சொதப்பி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்க வந்து வேற காஸ்ட சேர்ந்தவங்க அதனால எங்களுடைய காஸ்ட் திரைப்படங்களை நீங்க தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி உங்க மேல வந்து ஒரு அலிகேஷன் வைப்பேன் அப்படின்ற மாதிரி தான் ரஞ்சித் வந்து இப்ப சமீப காலமாக கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காரு இதுக்கு ரசிகர்கள் வந்து ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணாலும் அதிகமானவங்க வந்து இதுக்கு எதிராகத்தான் கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அது ஏன் ரஞ்சித் இப்படி பண்றாரு அப்படின்னு தெரியல அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு படம் எடுத்தாரு அப்படின்னா அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னா எல்லாருமே பாராட்டுவாங்க அந்த படத்துல உள்ள குறைய எவ்வளவு பெரிய நல்ல படமா இருந்தாலும் அந்த படத்துல யாராவது ஒருத்தர் குறை சொல்லத்தான் செய்வாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல நான் அடுத்த படத்தை யாருமே குறை சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிற அந்த மைண்ட் செட் என்ன சொல்றது சொன்னா ஓகே படம் நல்லா இல்ல குறை சொல்றாங்க இல்ல உள்ள மேல உள்ள சொல்றாங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனா இவர் அப்படியெல்லாம் இல்ல அதாவது என்னுடைய வச்சு வச்சுதான் அவங்க குறை சொல்றாங்க என்ன வளரவிடக்கூடாதுன்னு ஒடுக்க பாக்குறாங்க அப்படின்னு அவர் படத்துல என்ன பேசுறாரோ அதே ரியல் லைஃப்ல பேசிட்டு இருக்காரு சோ இதெல்லாம் சரியா படுதா அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுடைய கருத்துக்கள் அதாவது நான் இதை பேசினேன் அப்படின்னா என்னைய போட்டு அடிப்பீங்க அதை பத்தி நான் பெருசா வந்து பேச விரும்பல சோ ரஞ்சித்துடைய அடுத்த திரைப்படங்களை பத்தி பார்த்தோம் அப்படின்னா வெட்டுவோம் அப்படின்ற திரைப்படத்தை வந்து அடுத்த டேரக்ட் பண்ண அட்டகத்தி தினேஷ் தான் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஹீரோவாக நடிக்க இருக்காரு ஆரியா வந்து இந்த படத்துல வந்து வில்லனாக நடிக்க இருப்பதாக சொல்லப்படுது சோ அதுக்காக பாடி பில்டிங் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஆரியா சோ அது மட்டும் இல்லாம இந்த படம் முடிஞ்ச கையோட சர்பட்டா பாகம் இரண்டை வந்து டைரக்ட் பண்ணுவாரு ரஞ்சித் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ அதுக்கு பிறகு பிறகுதான் சூர்யாவுடைய ஜெர்மன் படத்தை வந்து தொடங்குவாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ பொறுத்து வந்து பாப்போம் அது ஒரு ஹிந்தி படம் இயக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ ஆரியா அப்படின்னு சர்பட்டா பரம்பரை திரைப்படத்துக்கு கூட வேணும்னே நேஷனல் அவார்டை ரிஜெக்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்ற மாதிரி கூட சமீபத்துல வந்து ரஞ்சித் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு சோ தொடர்ந்து வந்து தன்னை ஒடுக்கிட்டே இருக்காங்க தன்னை வந்து வளரவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே எல்லாரையுமே இவர் அடிச்சிட்டு இருக்கார் ஆனா மத்தவங்க அடிக்கும்போது அதை இவர் தாங்கிக்கிறாரு இல்ல சோ இவருடைய இந்த இன்டென்ஷன் என்ன அப்படின்னு எனக்கு சத்தியமா புரியல ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சிருந்து அப்படின்னா கமெண்ட்ல தெரிவிங்க நிறைய பேர் கண்டிப்பா நான் சொன்ன இந்த விஷயத்துக்கு என்ன திட்டம் போறீங்க அது வேற விஷயம் படம் எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா பாரஞ்சி துறை திரைப்படங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுலேயே வந்து அவருடைய மெட்ராஸ்ல ஆரம்பிச்சு எனக்கு அட்டகத்தி பெருசா பிடிக்கல மெட்ராஸ்ல ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு ஈவன் தபாலி காலா கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த படம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க எனக்கு அது ரெண்டு படமும் பிடிச்சிருந்துச்சு அதுலேயும் கபாலியை விட காலா திரைப்படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படி இருக்கும் பட்சத்துல இவ்வளவு நல்ல திரைப்படங்கள் கொடுக்குற ஒரு டேரக்டர் வந்து தொடர்ந்து நல்ல திரைப்படங்களை கொடுக்காம இப்படி இன்டர்வியூஸ்ல வந்து தேவையில்லாம பேசுவது வந்து அவருடைய குரோத்தை வந்து கண்டிப்பா தடுக்கும் இல்லையா அதுதான் எங்களுடைய கருத்தா இருக்கு தாண்டி வந்து இதுக்கு ஒருத்தர் கருத்து சொல்ல போய் இப்ப மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்காரு வேற யாரும் பாலாஜி முருகதாஸ் தான் பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு கருத்து சொல்ல போய் இப்ப மாட்டிக்கிட்டு இருக்காரு என்ன நடந்துச்சு அப்படின்னா பாலாஜி முருகதாஸ் இப்ப ரீசெண்டா வந்து ஒரு கருத்து ஒண்ணு தெரிவிச்சிருந்தாரு என்ன அப்படின்னா அதாவது நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பிரபலங்களுடைய பெரிய பெரிய டாப் நடிகர்களுடைய வாரிசுகளை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு காரணம் என்ன அப்படின்னா இப்படி சொல்றீங்க நீங்க புது நடிகளை வச்சு எடுக்கணும் ஆனா நீங்களே வந்து பாத்தீங்கன்னா வாரிசு நடிகளை தான் அந்த படத்தை எடுக்கிறீங்க அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்கள வச்சுக்கிட்டே நாங்க நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் எடுத்து சரியா அப்படின்ற மாதிரி அவர் தெரிவிச்சிருந்தாரு பட் அவர் தெரிவிச்சது உண்மையா நியாயமே இல்லைங்க ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து வளர்ந்து வரணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அவருடைய பேர் அடிபடணும் அவருடைய பேர் அடிபடணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து எந்த இடத்துல லைம்லைட் இருக்கோ யார் வந்து அதிகமா பேசப்படுறாங்களோ அல்லது ஒரு வாரிசு நடிகரோ அப்படி அவங்கள வச்சு படம் எடுத்தா தான் அவங்களால வந்து தங்களுடைய கால் தடத்தை வந்து பதிக்க முடியும் அதுக்கு பிறகு வேணும்னா அவங்க வந்து சில யங் ஆக்டர்ஸ் வளர்ந்து வரும் நடிகரை வச்சு படம் எடுக்கலாம் சோ அதனால இவர் பேசின இந்த விஷயம் வந்து உண்மையாகவே அவ்வளவு சரியான விஷயம் எனக்கு படல ஆனா அதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணார் அப்படின்னா நிறைய பேர் வந்து இவர் சொன்ன இந்த விஷயத்தை வந்து உதயநிதியோட

இவருக்கு என்ன சிக்கல் வர போகுது அப்படின்னு தெரியல அதாவது இவருடைய கிராண்ட் அதாவது கருணாநிதி வந்து திருட்டு ரயில்ல வந்தாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிரானவங்க வந்து கருத்து தெரிவிப்பாங்க சோ அத வந்து இவர் இப்படி பப்ளிக்கா போட்டு உதயநிதி டாக் பண்ணி பண்ணிருக்காரு சோ கண்டிப்பா வந்து இன்னும் ரெண்டு நாள்ல வந்து இவர் அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சோ அது மட்டும் இல்லாம உதயநிதியை பத்தி இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காரு சோ இது வந்து இவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்க போகுது அப்படின்னு தெரியல இப்ப ரீசெண்டா தான் பாத்தீங்கன்னா ஃபயர் அப்படின்ற திரைப்படம் இவர் நடிச்சிருக்காரா அந்த படத்துல டிரெக்டர் வந்து இவர் கழிவு ஊத்தி இருந்தாரு ப்ரொடியூசர் எல்லாம் எனக்கு சம்பளம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு இப்ப மறுபடியும் ஒரு சர்ச்சை கிளப்பி இருக்காரு லைம் லைட்ல வரணும் அப்படின்றதுக்காக அப்படி பண்றாரா ஆனா இவர் தொட்ட இடம் வந்து இப்ப ஒரு பெரிய இடம் சோ கண்டிப்பா வந்து இதுக்காக ரெண்டு மூணு இவர் அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சுவர் இப்படி சமூக வலைதளங்கள்ல சண்டை போட்டு இருக்கிறது குறித்த உங்க கருத்துக்களை கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி பட ஷூட்டிங் ரொம்ப பிஸியாக வந்து விசாகப்பட்டினம் பிஷிங் ஹாபர்ல நடந்துட்டு இருப்பதாக சொல்லப்படுது அதை பார்க்கும் பொழுதே தெரியுது கடத்தல் சம்பந்தப்பட்ட திரைப்படம் தான் அப்படின்னு சொல்லி இந்த படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கும் பொழுது ஒரு கடத்தல் சம்பந்தப்பட்ட படம் ஒரு கோல்டு சம்பந்தப்பட்ட படம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஸோ விசாகப்பட்டினம் ஃபிஷிங் ஹார்பர் அப்படின்னு சொல்லும் பொழுது கடத்தல் பண்ணப்படுற பொருட்கள் எல்லாமே அதிகமாக வந்து ஆபர் வழியாக உள்ள வரும் ஸோ அதை வச்சு தான் இந்த படம் போகுது இந்த கதை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த படத்துல ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு ரஜினி வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது இந்த படத்துல ஷூட்டிங்க்கு வருவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ அதுக்கு பிறகு தொடர்ந்து நாற்பது நாளைக்கு ரஜினி இந்த படத்துக்காக ஒதுக்கி தொடர்ந்து நாற்பது நாள் ஷூட்டிங் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இது வரைக்கும் வழியான ரஜினி திரைப்படங்களை தாண்டி லோகேஷ் கனகராஜ் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்றாங்க

டெவலப்ல இருக்கும் இந்த படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் தான் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு ஸோ அக்டோபர் பத்தாம் தேதி இந்த படம் வெளியாகும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையின் திரைப்படமும் அதே நாளில் வருது அப்படின்றதால இந்த படம் சில நேரம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இந்த படத்தின ப்ரொடியூசர் வந்து வேற யாரும் வர மாட்டாங்க அப்படின்ற தைரியத்தில் நிறைய பில்டப் கொடுத்துட்டாரு ஆனால் அவர் வந்து ரஜினிகாந்துடைய ஒரு மிகப்பெரிய ரசிகர் அப்படி இருக்கும் பட்சத்தில் ரஜினிகாந்தே வராரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவர் படத்தை தள்ளி போடுவார் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது என்ன அப்படின்னா இந்த படத்துடைய ஓவர்சீஸ் டீல் வந்து கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய்க்கு போயிருக்கா அப்படி பார்க்கும் பொழுது இது வரைக்கும் வந்து சூர்யா படங்கள்லயே இது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது சோ இவ்வளவு பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு இந்த படத்தை வந்து பத்தாம் தேதி வெளியிட்டு சுபசா ரஜினிகாந்தோட போட்டி போட்டு இந்த படம் மண்ணை தவிச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்கும் அதனால இந்த படத்தை முன்னுக்கோ பின்னுக்கோ தள்ளி போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ இது ஒரு புறம் இருக்க நடிகர் சூர்யா வந்து புதிதாக பிரம்மாண்டமான ஒரு தனி விமானம் அதாவது ஒரு பிரைவேட் ஜெட்டை வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று ஒரு பிரபல நியூஸ் சேனல் போட்டிருக்காங்க அதாவது

பெரிய சர்ச்சையாக மாறிச்சு அதுக்கு பிறகு அவங்க போட்டு அடிச்ச அடியில தான் பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க தமிழ்நாடே வேணாம்பா அப்படின்னு சொல்லி மும்பைல செட்டில் ஆயிட்டாங்க சோ இப்போ அதனால இப்போ நூத்தி இருபது கோடிக்கு இந்த ஜெட் தேவையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஜோதிக்காவ அடிக்க ரெடியான நேரம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தகவல் வெளியாக இருக்கு இது வெறும் வதந்தி சூர்யா இது வாங்கல அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு தகவல் வெளியாக இருக்கு சோ இந்த விமானம் யார் வச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா தென்னிந்திய சினிமா பொறுத்த வரைக்கும் சிரஞ்சீவி ராம் சரண் மகேஷ் பாபு அல் உள்ளிட்ட ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி தனி விமானங்கள் வச்சிருக்காங்களா சோ மேலும் நடிகை நயன்தாரா கிட்டையும் தனி விமானம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ இப்படி இவங்க மட்டும் தான் தனி விமானம் வச்சிருக்காங்க சூர்யா வாங்கியதாக அதாவது சூர்யா நூத்தி கோடி ரூபாய் கொடுத்து இந்த விமானம் வாங்கியதாக சொன்னது பேக்கான நியூஸ் அப்படின்னு இப்ப தெரிய வந்திருக்கு சோ யாரும் சூர்யா வாங்கிட்டார் அப்படின்னு நம்பி தேவையில்லாம போய் ஜோக்காவ அடிச்சிருங்க தான் எங்களுடைய கருத்தா இருக்கு இப்ப எங்களுடைய கருத்துக்களை கிழக்கமன்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க மைக்கேல் கே ராஜா டைரக்ஷன்ல உருவாகி இருக்க படம் தான் இடம் வெகு தூரம் இல்ல இந்த படத்துல விமல் கருணாஸ் வேலுராமூர்த்தி ஆடுகம் அருள்தாஸ் நடிச்சிருக்காங்க இந்த இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு விமல் ஒரு தெருக்கூத்து கலைஞராக கருணாஸ் நடிச்சிருக்காரு அரசியல் புள்ளி ஒருவர் இறந்துவிட அவருடைய உடலை ஏத்திக்கிட்டு அவர் சொந்த ஊரான நெல்லை மாவட்டம் களக்காடை நோக்கி வந்து போயிட்டு இருக்காரு நடிகர் விமல் அதோட சேர்ந்து நடக்கிற பிரச்சனையை மையமாக வச்சுதான் இந்த படம் இயக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது திரைப்படம் வந்து இன்னைக்கு

மாதிரியான விமர்சனங்கள் ரசிகர்கள் மத்தியில இருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஏன்னா விமலுக்கு வந்து கடைசியாக இட் கொடுத்து பல வருஷங்கள் ஆச்சு அதாவது விமல் வந்து விலங்கு அப்படின்ற வெப் சீரிஸ்ல வந்து கம் பேக் கொடுத்திருந்தாலும் திரைப்படம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் ஹிட் கொடுத்து பல வருஷம் ஆச்சு சோ இந்த திரைப்படம் அவருக்கு ஒரு கம் பேக்காக அமையுதா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பாப்போம் மலையாள சினிமாவில இளம் நாயகியாகவும் ரசிகர்களின் கனவு கண்ணியாகவும் வளம் வந்து கொண்டிருக்கவங்க தான் நடிகை மமிதா பைஜூ கேரளாவில் போல் தமிழ்நாட்டிலயும் இவங்களுக்கு இப்ப ஏராளமான ரசிகர்கள் கூட்டம் உருவாகிட்டாங்க சில மாதங்களுக்கு முன்பு மலையாளத்துல வெளிவந்த பிரேமலு பாடத்துக்கு பிறகு இவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு அதன்படி தொடர்ந்து நிறைய தமிழ் திரைப்படங்களையும் நடிக்க கமிட் ஆகிட்டு இருக்காங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா தளபதி விஜய் நடிப்புல அவருடைய கடைசி திரைப்படமான அதாவது தளபதி அறுபத்தி ஒன்பதாவது பண்றாரு அந்த திரைப்படத்துல மமிதா பைஜூ ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்களா இந்த நிலையில சோசியல் மீடியால ஆக்டிவ் இருந்து வரும் இவங்க தற்போது திருமண கோடத்துல இருக்கும் ஒரு புகைப்படம் ஒன்று தனது சமூக வலைத்தள பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க அதை பார்த்த ரசிகர்கள் என்ன அதுக்குள்ள மமிதா பாய்ஜிக்கு திருமணமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு திருமணம்லாம் எல்லாம் இல்லங்க இது ஜஸ்ட் ஒரு போட்டோஷூட் தான் அது என்ன அப்படின்னா தளபதி அறுபத்தி ஒன்பது திரைப்படத்துக்காக லுக் டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு அதுல எடுத்த போட்டோ தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ அந்த போட்டோவை இவங்க போட்டு இப்ப ரசிகர்களை குழப்பி விட்டுருக்காங்க தனக்கு திருமணம் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க போல இருக்கு இவங்க சோ அவங்களுக்கு திருமணம்லாம் எல்லாம் இல்லங்க ஜஸ்ட் வந்து அது ஒரு போட்டோஷூட் தான் தளபதி அதாவது அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்துக்காக அவங்க கொடுத்த லுக் டெஸ்ட் தான் அது அப்படின்னு சொல்லப்படுது சோ இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க இதோட இந்த சினிமா செய்திகள்லாம் எல்லாம் முடியுதுங்க இந்த சினிமா செய்திகள் தொடர்பான உங்க கருத்துக்களையும் கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குள்ள பெற்றுக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லைக்கனே கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ